அன்பு வணக்கம் மணிமாறன் மணிக்கம் மலேசியர்களின் நம்பிக்கை இயக்கத்தின் தேசிய தலைவர். சரி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 1வது மாதம் 2022, இப்போ 20:11:40. சரி, என்னது பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்னைக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க, என்னன்னா ஒரு மதம் மாற்ற விஷயம். ஒரு சின்ன வயசு சகோதரி, 22 வயசு பிள்ளை, ஒரு தடுமாற்றம், ஒரு வெளிநாட்டுக்காரன் மேலே ஒரு சின்ன ஒரு காதல். அந்த காதலில் வந்துட்டு மதம் மாறுற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. 80% வேலை நடந்துருச்சு, இருந்தாலும் கடைசி அந்த 20% எப்படியோ இன்றைக்கி தடுத்து கடைசியில் அவங்களே இப்போ ஒரு போலீஸ் புகார் கொடுத்து, எனக்கு என் மதம் தான் முக்கியம், எங்கள் அம்மா அப்பா தான் முக்கியம், நான் வந்து அவங்க கூட தான் இருக்க போகிறேன்னு போலீஸ் புகார் கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நடந்துச்சு. இதை பார்த்தானே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னு கேட்டால், இன்றைக்கி நடந்த இந்த விஷயம் இன்றைக்கி ஒரு நாள் என்னால் தடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னாக்கா, நம்மளோட இந்து சங்கம், இந்த மங்குனி சங்கம், இன்னும் சில கட்சிகள் இவங்க நினச்சிருந்தாங்கன்னா எவ்வளோ மத மாற்றத்தை தடுத்திருக்கலாம் எவ்வளோ வருஷமாக. சரியா, பரவாயில்ல, பாஸ்ட் இஸ் பாஸ். இதுக்கு மேலே வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயத்தை நம்ம செய்யலாம். நான் சொன்ன மாரி, நான் வந்து மதவாதியும் இல்லை, மற்ற மதத்தை எதிர்க்கிறவனும் இல்லை. இன்றைக்கி கூட வந்து ஒரு கிறிஸ்தவ ஆண்டி, அவங்க கிறிஸ்தவ முறையில் எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. அப்புறம் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க, மன்னிச்சிருங்க, நான் கிறிஸ்த இதில் வந்து உங்களை வாழ்த்து சொன்னேன். நான் அதுக்கு பதில் ஆமீன் சோஸ்திரம்னு சொன்னேன். ஏன்னு கேட்டால், எல்லா மதத்தையும் நான் மதிக்கிறவன். நம்மளுக்கு எந்த மதம் எதிரியும் இல்லை, எந்த மதத்தையும் நம்ம வெறுக்கிறதில்ல, எந்த மதத்தையும் நம்ம மட்டம் தட்ட போகிறதில்ல, அழிக்க நினைக்கிறதும் இல்லை. இந்த ஒரு சிலர் பண்ணுறது தான். அதனால் வந்து எல்லா மதமும் எனக்கு சம்மதம். அதனால் எனக்கு என் மதம் முக்கியன்றனால வந்து இந்த மதம் மாற்ற விஷயத்துக்கு வந்து நான் ரொம்ப குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரியா, ஸோ இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். முக்கியமாக அந்த பிள்ளைக்கு, அந்த சகோதரிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா என்ன தான் நான் பேசியதுனால கடைசியாக மனசு மாறி அந்த ஒரு நிமிஷம் யோசித்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நன்றி சொல்லணும். சில பேர் யார் அவங்க யார் அவங்க கேட்டாங்க, மன்னிக்கணும். ஸோ அவங்களோட இதை நம்ம வெளிப்படுத்தி நாளைக்கு அவங்களோட வாழ்க்கை எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது. அதனால் இந்த வேலையில் வந்து நான் ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. ஓகே, சரி. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னமே, நம்ம கட்சி சிறப்பாக போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு ஒரு 60-70 பேர் சேர்ந்துருக்காங்க. பரவாயில்ல, சின்ன சின்னதாக தான், அதான் விதை தான், விதை போடுவோம், நாளைக்கு அது முளைச்சி மரமாக வளர்ந்து நிற்கும். அதனால் வந்துட்டு இன்னும் யார் நம்ம கட்சியில் சேரணும்னு நினைக்கிறோம், தாராளமாக நீங்கள் சேரலாம். கூடி சீக்கிரம் நம்ம வந்து ஒரு மீட்டிங்கை போடுவோம் கண்டிப்பாக. அப்புறம் நமது மலேசியா இந்து இயக்கம்னு சொல்லி ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தோம், அதையும் நம்ம பதிவு பண்ணுவோம். இந்தமாரி நம்ம மதத்துக்காக நிறைய சட்டத்திட்டத்தை நம்ம கொண்டு வருவோம். இனிமேல் இந்துக்களுக்கு பிரதிநிதியாக அதை கொண்டு வருவோம். இந்த இந்து சங்கம்ன்றது வந்து ஒரு பயக்க முடியாத கம்பெனி, அந்த கம்பெனி தேவையில்லை. அப்புறம் மோகன் அண்ணன், மோகன் அண்ணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அடிபட்டு அவருக்கு பிளேட் வைக்கிறதுக்காக மனைவி வந்து ஒரு எம்ஐசி சேர்ந்த ஒரு தலைவரை போய் பார்த்துருக்காங்க. ஆனால் அவர் என்னென்னா, தனிப்பட்ட முறையில் வா, தனிப்பட்ட முறையில் வான்னு கூப்பிட்டுருக்காரு. அது என்னன்னு சொல்லி அதுவும் நான் அம்பலப்படுத்தியிருக்கேன். இப்போ திரும்ப அவருக்கு வந்து இந்த கட்சி சார்பாக 10,000 வழி கொடுத்தாலும் சரி, 1,00,000 வழி கொடுத்தாலும் சரி, தன்மானம் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டாரு. அந்த தன்மானம் நமக்கு ரொம்ப வேணும், அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். அவருக்காக நான் 50 வழி டொனேஷன் கொடுத்துருக்கேன். அவருக்கு 1,000 வழி தேவை பிளேட் வைக்க. உங்களால் முடிஞ்ச கொடுங்க, நம்ம மக்கள் சார்பாக கொடுப்போம். இந்த கட்சிங்கள்ட்டெலாம் வாங்கி கொடுத்தா இதுதான் வெக்கக்கேடு. சரியா, அதனால் வந்து என்ன சொல்கிறேன், நான் என்னோடய சார்பாக 50 வழி கொடுத்துருக்கேன், என்னோடய என்ஜிஓ சார்பாக. யார் யார் அவருக்கு நன்கொடை கொடுக்கணும்னு நினைக்கோ, அவரோட அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, அவர் அக்கௌண்ட்டில் போடுங்க. மீண்டும் இன்றைக்கி இந்த மதம் மாற்றத்தை தடுத்த எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷம். இது ஒரு வெற்றி நமக்கு. இதுக்கு மேலே நம்ம எடுத்து வைக்கிற அடிகள், நம்ம எடுக்கிற முயற்சி எல்லாம் நமக்கு வெற்றி தான். தமிழன் என்று சொல்லுங்கள், ஒற்றுமையாக நில்லுங்க. தமிழன் என்று சொல்லுங்கள், திமுறா நில்லுங்க. நான் தமிழன்.